ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு நோபிட் அகாமி. நான் உங்கள் நோபிடா. நம்ம இன்றைக்கி பார்க்குற என்ன கேம் பார்த்தீங்கன்னா சோம்பி சஃபாரி. அந்த கேமோட நேரம் பார்த்தீங்கன்னா சோம்பி சஃபாரி. இந்த கேம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இந்த கேமோட எம்பி கூட பார்த்தீங்கன்னா 61 MB இந்த கேம் கொடுக்கேன். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவு வந்து நல்லா இருக்குது. நம்ம கொடுக்க எம்பிக்கும் சரி ஓரளவு நல்லா இருக்குது. இந்த கேம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை நிறைய பிடிக்கும். நம்ம கார்ட்டூன் மாதிரி ஒரு கார்ட்டூன் வீடியோ கார்ட்டூன் மூவி எப்படி இருக்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. பார்க்க போனால் சூப்பராக இருக்குது. இந்த ஜீப்பை பார்த்து தெரிஞ்சிருக்கும் கிராப்பாக ஒரு ஒரு கார்போர்டு ஷீட்டு எப்படி இருக்கும் அதேமாதிரி ஒன்று உள்ளே கொடுத்துருக்கேன். பார்க்க பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்க்க நல்லாயிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க உள்ள என்னென்ன எப்படி விளாடுறதுக்கு எப்படின்னு சொல்லி நம்ம ப்ளே பண்ணிட்டு நம்ம நிறைய பேசலாம். அதுமாதிரி இன்டர்ஃபேஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண கொடுத்துருக்கேன். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா கார்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. காசு நிறைய காசு மாற்றம் நிறைய காசு கொடுத்துருக்கேன். நம்ம ஒரு லெவல் நம்ம கூட கூட பார்த்தீங்கன்னா நம்ம டைம் நிறைய டைம் கலப்பி வாங்க மாதிரி இருக்கும். நிறைய பைசா நம்ம கலப்பி வாங்க மாதிரி இருக்கும். நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெண்டாவது அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. வெப்பன்ஸ் பார்த்தீங்கன்னா மிஷின் நிறைய கொடுத்துருக்காங்க. ஷாக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. ராக்கெட் லாஞ்சர் நிறைய கன்று கொடுத்துருக்காங்க. அப்படி இப்படி நிறைய ஒரு 4 கன்று கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் கன்று எலக்ட்ரிக் கன்று நிறைய கன்று கொடுத்துருக்காங்க. அப்படி நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கு டேமேஜ் என்னென்ன டேமேஜ் வருது, ஆர்பிஎம் என்னது, ஆமம் என்ன, என்ன இது, புல்லட்டோட சைஸ் இருக்குன்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். இன்றைய ஓரளவு பார்க்க சூப்பராக பார்க்க நல்லா இருக்குது. சரி, நம்ம போகும் பார்த்தீங்கன்னா உள்ளே ப்ளே பண்ணி பார்த்து உள்ள எப்படி நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் ப்ளே கேம் வந்து கிளிக் பண்ண போதும். ஜஸ்ட் ப்ளே பண்ண போயிடும். அடுத்து இந்த கேம் உள்ளே போகும் பார்த்தீங்கன்னா உள்ளே வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க. கேம் விளாட என்னென்ன அட்வான்டேஜ் நல்லா இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் நல்லா இருக்குது, கேமில் என்னென்ன சேர்த்து நல்லா இருக்குது, நிறைய விஷயம் நம்ம பேசலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கேமோட ஓப்பன் ஆகிட்டு இந்த கேம் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. பார்க்க பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. நமக்கு கார் ஓட்டுறது மாதிரி நிறைய கொடுத்துருக்கேன். அது மாதிரி நம்ம கார் ஓட்டு இறங்கிக்கையும் செய்யலாம். ஒரு மைன்கிராஃப்ட் கேமில் நிறைய பார்த்துருப்பீங்க. மைன்கிராஃப்ட் கேம் பார்க்கலாம்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த கேமில் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் என்ன என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். எல்லாமே சாரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கு நம்ம எதாவது ஊர் உருவாக்குவோம், வீடு தான் உருவாக்குவோம். அப்படி கொடுத்துருப்பாங்க. பார்க்க நல்லாயிருக்கும். அதே கான்செப்டில் இன்னும் கொண்டுருக்கேன். ஓரளவு நல்ல அட்டாச்மெண்ட் நிறைய கொண்டுருக்கேன். கிராஃபிக்ஸ் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். சில்ட்ரன்ஸ் நல்லா பிடிச்ச கேம்ஸாக இருக்கும். இப்போ இந்த கேமில் பிடிக்க விஷயம் என்ன பண்ணிங்கன்னா இப்போ கண்ணை எடுத்துருந்துருமா. இந்த கண்ணில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 புல்லட் நீங்கள் 20 புல்லட் கொடுத்துருக்கேன். இந்த 20 புல்லட்டு நம்மளுக்கு காலியான உடனே என்ன பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் அப்படின்னா இந்த துப்பாக்கி கீழே வந்துருக்கு. நம்ம கண்ணை ரெண்டாக எடுத்து இப்போ பாருங்கள் சுட்டாக தெரியும். கண் சுட்டு முடிக்கவே பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னா துப்பாக்கி வந்து நம்ம கண்ணுன்னு சுட்டு வந்துடுவோம். மறுபடியும் நம்ம கண் வேணும் அப்படின்னு தான் என்ன பண்ணணும்னா எங்கே நம்ம கண் எடுத்தோமோ அதே எடுத்து நம்ம போக வேண்டியிருக்கு. இதை இந்த கேம் வந்து இதுவரை எனக்கு பிடிக்காத இருந்தது. சரி, ஓகே, ரெண்டாம் வேறு கேப்பை பார்ப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளே போனோம் அப்படின்னா சோம்பி ஏரியாவுக்குள்ளே போகலாம். இங்கே வந்து நிறைய சோம்பி இருக்கும். நம்ம நிறைய ஷூட் பண்ணலாம். ஷூட் பண்ணுறதுக்கு டைம் நிறையா இருக்கும். டைம் எடுத்து வச்சு நம்ம மாதிரி கார் நிறைய காரில் இறங்கலாம். பார்க்குறதுனா ஒரு வில்லேஜ் மாதிரி சிட்டிமே கொடுத்துருக்கேன். நிறைய பார்க்க நல்ல ஒரு ஒரு எப்படி இருந்ததுனா ஒரு லோ இம்பில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேமாக இருக்குது. டைம் பாஸ் ஆகலை அப்படின்னு கேம் நம்ம ஏற்றி நம்ம விளாண்டுக்கலாம். ஃபுல்லுமே விளாடணும். நீங்கள் கொடுத்த எம்பிக்கு நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேம் நம்ம சொல்ல முடியாது. நிறைய கேம்ஸ் இருக்குது. நம்ம நிறைய ஒரு நம்ம போடுற கேம்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 100 MB 140 MB மேலே கேம்ஸ் நிறைய கேம்ஸ் பார்த்துருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் 61 MB கேம் விளாண்டுருக்கும். ஆனால் 61 MB கேம் ஒருத்தாங்க கேட்டிங்கன்னா அந்த எம்பிக்கு எவ்வளோ பொருந்தும் அவ்வளோ கிராஃபிக்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய விளாடணும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது நம்ம ஷூட் பண்ண கேம் இல்லை, சேலஞ்சஸ் இருக்குது. இந்த டிராஃபிக் படம் இருக்கா கிட்ட போய் நம்ம ஸ்டார்ட் பண்ண கொடுத்தோம் அப்படின்னு தான் சேலஞ்சஸ் நிறைய தராங்க. இந்த சேலஞ்சஸ் நம்ம போய் டைம் எடுத்து கலெக்ட் பண்ணி பார்க்க சூப்பராக கொடுக்குறேன். டைம் எடுக்கிற மாதிரி டைம் எவ்வளோ டைம் எடுத்து கலெக்ட் பண்ணுவோமோ அதுக்கேற்ற பார்த்து நம்ம நிறைய வாங்கிக்கலாம். கார்ஸோ இல்லை வேறு எதாவது கன்சர்ன் நிறைய எடுத்துக்கலாம். நிறைய கார்ஸ் நிறைய தூக்கி எதுவுமே நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இறங்கிக்கலாம். இப்போ இந்த கேமில் இருக்கிற மாதிரி இறங்கிக்கலாம். இறங்க பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிக் பண்ணலாம். இந்த இங்கே சோம்பு கிக் பண்ணி அடிக்கலாம். உள்ள பார்த்தீங்கன்னா காங் கொடுத்துருக்கேன். காங்கை நம்ம கிக் பண்ணி அடிக்கலாம். ஒரு ஆள் கண்ணு போயிட்டு நம்ம லாண்டு இறங்கி லாட முடிச்சுன்னா இந்த கேம் சூப்பராக இருக்கலாம். குறிப்பாக இந்த கேம் நான் யாருக்கு நல்லா நீங்கள் லாட சொல்லுவேன், யார் சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் எப்போ பொதுவாக எந்த கேம் பிடிக்கும்னா நிறைய இந்த ஆன்லைன் கேமோட ஆஃப்லைன் கேம்ஸ் ஆன்ட்ராய்டில் ஆஃப்லைன் கேம்ஸ் ஆன்லைன் கேம் இருந்தாலுமே லோ எம்பில் இருக்கக்கூடிய நிறைய கேம் எப்படி எதுனா அந்த கேம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏற்றி ஒரு நம்ம இப்போது ஒரு 1 GB 2 GB கேம் ஏற்றோம்னா அந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ஸ் தான் செல் இருக்க முடியும். ரெண்டு ஜிபி மூணு ஜிபி இருக்க கேம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கேம் ஏற்றணுமா செல் உட்காரோம். ஆனால் ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 1 GB ஏற்றது நம்ம 10 கேம்ஸ் 20 கேம்ஸ் ஏற்றினா வந்து செல்லுந்து எந்த இதுவும் இருக்காது. அது நம்ம ஸ்லோவாக ஆகாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய லேண்ட் இருக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா லாடுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்ம செல்லு உட்கார்ற எனக்கு வந்து அந்த இதில் பற்றி நிறைய பிடிக்கும். உங்களுக்கு இந்த கேம்ஸ் பிடிக்கும். அதாவது ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் யாருக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு லோ இண்டி கேம்ஸ் யாருக்கு நான் சொல்ல முடியுன்னா எனக்கு டைம் பாஸ் ஆகணும். நான் என்ன ஆன்லைன் கேமில் வந்து நிறைய ஆஃப்லைன் கேம் எனக்கு நிறைய பிடிக்கும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த கேம் சொல்லுவேன். இந்த கேம் என்ன வேறு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பாஸ் ஆக தாண்டிச்சுன்னா நம்ம எல்லா கேமிலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் கேம் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கேம் உள்ளே போனால் நம்ம என்ன தோணும் பார்த்தீங்கன்னா
நம்ம டார்கெட்டை தான் எடுக்கணும், அச்சீவ்மெண்ட் தான் முடிக்கணும், இல்லை வேறு ஏதாவது நம்ம வாங்கணும்னு சொல்லி நம்ம டைம் எடுத்து கலெக்ட் பண்ணணும் சொல்லி நம்ம ஃபுல்லு ஃபுல்லாக கேமுக்குள்ளே போன பேர் வந்துன்னா அது ஃபுல்லு ஃபோக்கஸ் பண்ணி அந்தப்போம். அதனால மைண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் வேலை செஞ்சே இருக்கும். இப்படி ஆண்ட்ராய்ட் கேம்ஸில் லோ கேமில் இருக்கக்கூடிய கேம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கேமில் காமெடி கொடுத்துருப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம சில கேம்ஸ் எந்த குறைஞ்ச எந்தியானோ ஒரு சிறுக்கை மாதிரி கொடுத்துருப்பாங்க. கேபி நம்ம கேம் நல்லாயிருக்கும், நல்லா இருக்கும், அவங்க ஆடும்போதுன்னா மைண்டுக்கு ரிலாக்ஸ் ஆகும். அப்படிப்பட்ட கேம்ஸ் நிறைய கேம்ஸ் இருக்குது. ஆனால் அந்த கேம்ஸ்லாம் வந்து வர வந்து யாரும் தெரிய முடியும். நம்ம இப்படி கேம்ஸ் ஆடும்போதுன்னா நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இப்போ மட்டும் நம்ம ஒரே கேம் ஆண்டு முடியும். இப்படிப்பட்ட கேம் ஆடும்போதுன்னா நம்மளுக்கு ஒரு சேஞ்சாக இருக்கும். அதனால் வந்து நம்ம இதே மாதிரி கேம் நிறைய கேம் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஆண்டு பார்க்கலாம். ஏன்னா ஒரு 60 MB 100 MB அது அதனால் வந்து நம்ம செல்லுக்கு ஸ்டோரேஜ் ரொம்ப பிடிக்காது. அது வந்து லாடுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டைம் பாஸ் விளாண்டுட்டு கலையாடினா வந்து இப்படி கேம் விளாண்டு நம்ம டைம் பாஸ் ஆகிக்கலாம். டைம் நிறைய கலெக்ட் பண்ணலாம். கலெக்ட் பண்ணும்போது அதுக்கே டைம் நிறைய போயிடும். ஆனால் டைம் நீங்கள் இல்லை ஏகப்பட்ட டைம் விடுவேன். இப்போ ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் எதுக்கு நிறைய பிடிக்க முடியும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எனக்கு என்னை பொறுத்தே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் நிறைய நான் நிறைய கேட்டிருக்கேன். எதுக்கு ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் மற்ற கேம்ஸ் இப்போ நிறைய யாரும் நிறைய பிடிக்க முடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவாக விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் என்ன பண்ணலாம் நான் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 நம்ம கொடுத்து கேம்ஸ் ஏற்றிடுவோம். அந்த கேம்ஸ் என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா 500-600 கொடுத்து ஏற்றாமல் வெளியே பார்க்க நல்லா அட்ராக்டிவ் கொடுப்பாங்க. கிராஃபிக்ஸ் நல்லா இருந்து நிறைய இது கொடுத்துருப்பாங்க. ஆனால் அப்படி உள்ளே போய் பார்க்கும்போது நம்ம கொடுத்து எம்பிக்கு கிராஃபிக்ஸ் சம்மந்தமே இருக்காமல் கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து நிறைய பேர் ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் எடுத்து பயப்படுறாங்க வெளியே நல்லாயிருக்கும்பா. நான் உள்ள போய் நம்ம இன்ஸ்டாப்பில் உள்ள ப்ளே பண்ணி பார்க்கும்போது நம்ம கொடுத்த எம்பிக்கோ அந்த கேம்லேயும் சம்மந்தமே இருக்காமல் கொடுத்துருப்பாங்க. அதை எனக்கு நிறைய கேம்ஸ் பிடிக்காமல் இருக்கும். அப்படிப்பட்ட கேம்ஸ் பார்த்தீங்கன்னா அதனால் என்ன மற்ற கேம்ஸும் கெட்ட பேர் இருந்தது. இப்போ நிறைய கேம்ஸ் லோ எம்பில் நம்ம போட நிறைய கேம் நம்ம சேனல் நிறைய கேம் போடுவோம். ஃபுல்லுமே ஒரு 140 MB நிறைய கேம்ஸ் இருக்குது. அந்த கேம்ஸ் பார்த்தீங்கன்னா லாபங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா லோ இம்பிலே நிறைய இருக்கிறது அந்த கேம்ஸ் நிறைய தெரியாமே இருக்குது. ஆனால் அப்போ மற்ற கேம்ஸ் ஏமாத்தினாலும் பார்த்தீங்கன்னா மற்ற இருக்குது ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் மேலே இருக்க நம்பிக்கை போயிருது. இந்த கேம்ஸ் நல்லா இருக்குது ஆண்ட்ராய்ட் கேம் மற்ற கேம் ஏற்றினாலே பார்த்தீங்கன்னா அந்த கேம் பார்த்தீங்கன்னா லோ இம்பே கொடுத்து ஏமாத்தான்னு சொல்லி பாதை ஏற்ற மாட்டாங்க. பாதை இது எதுக்கு இப்படி ஏற்றுக்கு கூட ஒரு ஜி போட்டோம் நம்ம பெரிய கேம் ஏற்றினாலும் பாதையில் அப்படி இருக்காங்க. அப்படி கிடையாது. நிறைய கேம்ஸ் ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் நிறைய கேம்ஸ் நல்ல கேம்ஸ் நிறைய கேம்ஸ் அப்படிப்பட்ட கேம்ஸ் நம்ம நிறைய தெரிய வைக்கணும். அதனால வந்து நான் இப்போ வந்து நான் நம்ம சேனல் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுருவோம். அந்த கேம்ஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்னென்ன கொடுத்துருக்காங்க சொல்லி வீடியோ போடுவோம். இன்னும் பார்த்தீங்கன்னா அவரும் சொல்லி வீடியோ போடுறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் கொடுக்க தருமா 500 MB நானே நிறைய கேம் தாண்டிருக்கேன். 500 MB கொடுக்காம உள்ள ஏற்ற முடியும்னா உள்ள கிராஃபிக்ஸ் ஏற்றாமல் கொடுக்க மாட்டாங்க. நிறைய வெளியே அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உள்ள போக பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட கேம்ஸ் இருக்குது நிறைய கேம்ஸ் நான் பார்த்துருக்கேன். அந்த கேம்ஸ் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டாகிராமில் லாண்டு எதுக்காக அப்படி ஏமாத்துறாங்க. உள்ள வெளியே என்னெல்லாம் போட்டு உள்ள என்னெல்லாம் சொல்லுறாங்கன்னு சொல்லி ஒரு நாள் வீடியோ எடுத்து போடலாம். எதுக்கு அது போடாமல் எனக்கு அப்படி போடமாதிரி தெரியும். நம்மளுக்கு ஏமாறாமல் இருக்கலாம். நம்ம நிறைய இருக்குது நம்ம கேம்ஸ் நிறைய பிடிக்கும். அப்படி நம்ம நிறைய எந்த ஒரு கேம்ஸ் ஏற்றி உள்ளே போய் விளாடும்போது நல்லா இருந்தாலும் நம்மளுக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கும். அப்படி நிலம் வந்துடும் சொல்லி அதுவும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போடணும். நிறைய சர்க்கு வந்து பார்ப்போம். எந்த கேம் நிறைய கொடுத்துருக்கேன். 500-600 கேம்னா ஒரு 4 கேம் இன்ஸ்டால் பண்ணுவோம். 4 கேமில் எந்த கேமுடைய அது பண்ணிருக்காங்க அதாவது வெளியே நல்லா கொடுத்து வெளியே வந்து அவங்க கொடுத்த சம்மந்தம் இல்லாமல் நிறைய கேம்ஸ் இருக்குமா அப்படின்ற கேம்ஸ் பார்த்து அந்த கேம்ஸ் எந்த கேம்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம எனக்கே தெரியும் நெட்டு நம்ம நிறைய டைம் வந்து நெட்டு நிறைய டைம் ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரீயாக டைமில் எனக்கே நம்ம கேம் டவுன் பண்ணுவோம் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு நிறைய கவலையாக இருக்கும். இந்த கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற கூட சொல்லும்போது ஒரு ஓரளவு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸும் தெரியும். ஒரு ஓரளவு ஒரு லார்ஜாகவே நிறைய கொடுத்துருக்கேன். ஏன்னா 60 MB அவ்வளோ கொடுக்க முடியும் அவங்களால. ஆனால் ஓரளவு பார்த்தீங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்குது. சின்ன குழந்தைகள் நிறைய பிடிக்கும். அவங்கள ஏமாத்தணும். நம்ம அவங்க ஆன்லைன்லேயும் நிறைய இருக்காங்க. ஆன்லைன் கேம்ஸ் நிறைய ஆடுறாங்கன்னா அவங்கள மாற்றக்கண்டு நம்ம இப்படி ஒரு கேம் பயன்படுத்தலாம். ஏன்னா அவங்க மைண்ட் ரொம்ப கூலாக இருக்கும். அந்த கேம் ஆடும்போது மைண்ட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு வேலை செஞ்சே இருக்கும். அவங்க வந்து ஒரே ஃபோக்கஸாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட இருக்க வேண்டாம் நம்ம போய் ஆடலாம். குறிப்பாக சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா 100 இப்படிப்பட்ட கேம்ஸ் நிறைய ஸ்டெடிக்கு நிறைய உதவணும். நமக்கு நிறைய படிக்க வந்துருமா படிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே சரியாக நம்ம ஒரு ஓரளவு ஒரு 2 மணி 3 மணி ஒரே இடத்துல படிக்கும். 3-4 மணி நேரம் 5 மணி நேரம் இப்போ ஒரே இடத்துல படிக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து படிச்சிருந்தா அப்படின்னா என்ன தான் படித்தாலுமே மண்டை ரொம்ப ஒரு நம்ம நிறைய படித்தோம் நம்ம உடம்பு ரொம்ப டயர்டாகனா என்ன தான் படித்தாலும் மைண்டில் நிற்காது. அப்படி ஃப்ரீ டைமில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கூலான கேம்ஸ் ஏதாவது கூலான ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேம் இல்லை காமெடி ஃபன்னான கேம் ஆடும்போது பார்த்தீங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆகும்போது நம்ம எதாவது ஆடலாம். இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ரிலாக் மைண்ட் ரிலாக்ஸ் என்ன பண்ணுவோம் இவ்வளோ யோகா பண்ணுவாங்க இல்லை வெளியே எங்கே நடப்பாங்க. இப்போ யாரும் நடக்க யாரும் விட்டாங்க மொபைல் என்ன அப்படின்னா இருந்த இடத்துல நம்ம எல்லாம் பார்க்கும். அப்படி இருந்த இடத்துல பார்க்கும்போது அது ஒரு டிஜிட்டல் உலகம் எப்படி இருந்தால் நம்ம டிஜிட்டலில் தான் கொண்டு போகணும். நம்ம எல்லாம் கேம்ஸ் பிடிக்கணும். கேம்ஸ் ஏதோ குறைஞ்ச கேம்ஸ் எடுத்து நம்ம ஏற்ற மைண்டை கூலாச்சிக்கணும். நம்ம எப்போ நம்ம பிறந்ததே அப்படின்னா எப்போ ஹாப்பியாக இருக்கலாம். ஹாப்பியாக இருக்கா எப்போ நம்ம ஒரு சீரியஸாக இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் வேஸ்ட் பண்ணுறதா அர்த்தம். அதனால் அப்படின்னா முடிஞ்சது அப்படின்னா எவ்வளோ பிரச்சனை சரி கூலாக இருக்க ட்ரை பண்ணணும். நமக்கு எவ்வளோ கூலாக இருக்குமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம செய்யக்கூடிய வேலையும் சரி நான் நீட்டாகும்.
ஸோ அவ்வளோ பிரச்சனை இந்த கேம் அப்படின்னா அவன் கொடுத்துருக்கேன் அந்த கேம் லாண்டர் லாண்டே இருக்கலாம் இவங்க நம்ம கேமுடைய முடிச்சிக்கலாம் அந்த கேம் அப்படின்னா உள்ளே எதுவும் கொடுக்கல அந்த முஸ்லீம் முடிக்கும் நிறைய கொடுத்துருக்கேன் ஒரே இடம் வரணுங்க ஒரு சைடில் மேப்லாம் கொடுத்துருக்கேன் மேப்பில் வந்து உலகம் கொடுத்துருக்கேன் நிறையா இடம் கொடுத்துருக்கேன் ஒரு ஃபன்னாக இருக்கணும்ப்பா எனக்கு ஜஸ்ட் ஒன் டைம் இல்லை டூ டைம் ப்ளே பண்ண வேணும் அப்படின்னா எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் தம்பி இருக்காங்க இல்லை அண்ணன் இருக்காங்க இல்லை எனக்கு குழந்தை இருக்காங்க அவங்களுக்கு விளாட்றதுக்கு இந்த கேம்ஸ் எதுவும் கேம்ஸ் லோக்கல் கேம்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த கேம் இன்ஸ்டா பண்ணி லாண்டு ப்ளே பண்ணலாம் ஸோ அவ்வளோ பிரச்சனை இந்த கேம் நம்ம ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்த்து இந்த கேம் அவ்வளோ கொடுத்துருக்கேன் வேறு எதுவும் கொடுக்கல எனக்கு ஏன்னா அறுபத்தி மூணு எம்பிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடுத்துருக்கேன் பார்க்க நல்லா ஒரு நீட்டாக கேமாக இருக்குது ஹோம் ஸ்டேம் ப்ளே பண்ணி விளாட்றதுக்கு நல்லா இருக்குது கேம் வந்து அவ்வளோதான் சொல்ல முடியாது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் ஒரு ஃபன்னாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேம் பார்த்தீங்கன்னா தாராளமாக பயன்படுத்தலாம் நம்ம கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு சூப்பராக கொடுத்துருக்கேன் நம்ம குழந்தைகள் பற்றி ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ இந்த கேம் பற்றி என்ன கிளிக் கம்மா பண்ணுங்கள் இந்த கேம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி விளாண்டு நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லி எனக்கு கீழே கம்மா பண்ணுங்கள் எதுவுமே இன்ட்ரெஸ்டிங் கேம்னு அடுத்த வேலை பார்த்துருக்கும் அது இருக்கும் பாய்